மேட் மேக்ஸ். மோனா இங்க பாரு, இதுதான் மைண்ட கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு ரோபோட். இது வேற ஒரு ரோபோட்டை டிடெக்ட் பண்ணி அது காது வழியா உள்ள போய் பிரைனை டிடெக்ட் பண்ணும். அது அந்த ரோபோட்டோட மைண்டை கண்ட்ரோல் பண்ணி அதுக்கப்புறம் அந்த ரோபோட்டை இங்க கொண்டு வந்துரும். மியாவ். நீங்க ஜீனியஸ் பாஸ், சூப்பர் டூப்பர் ஜீனியஸ். மியாவ். நீங்க ரெண்டு பேரும் என்ன பேசிட்டு இருந்தீங்கன்னு எனக்கு தெரியாது பாஸ், ஆனா இவ எப்பவும் சரியா தான் சொல்லுவா. இவ சொன்னது சரிதான் பாஸ். ஓஹோ, இந்த ஈ எங்க இருந்து வந்துச்சுன்னு தெரியலையே பாஸ். ஜாக்கிரதை, இது கடிச்சா வெட்டு வெட்டுன்னு வலிக்கும். என்ன பண்ணிட்டு இருக்க? ஒரு நிமிஷம் இல்ல, ஒரு நிமிஷம் தான். அதுக்குள்ள இது கதையை முடிச்சிடறேன் பாஸ். இதை அடிச்சு நான் வெளியே தூக்கி போட்டுறேன், கவலைப்படாதீங்க. விட்டா அது உங்களை கடிச்சிடும் பாஸ். அட, யாராவது இவங்கிட்ட இருந்து என்ன காப்பாத்துங்களே. நான் உங்களை காப்பாத்துறேன் பாஸ், உங்களை கடிக்காம பாத்துக்கிறேன். ஒரு இடத்துல நில்லுங்க பாஸ். டிம்பக்டு நிறுத்து, நான் சொல்றத கேளு, நிறுத்து. நீங்க வேணா ஒரு ரவுண்ட் போயிட்டு வாங்க, நான் அதுக்குள்ள போய் ஒரு வாய்ஸ் சாப்பிட்டு வந்துடுறேன். வேலை முடிஞ்சது பாஸ். அந்த மைண்ட் கண்ட்ரோல் பண்ற பி காது வழியா போய் அவனோட மூளைக்கு போயிடுச்சு பாஸ். இனிமே அந்த ரோபோட்டை யாராலையும் காப்பாற்ற முடியாது, காப்பாற்ற முடியாது. மியாவ். நீங்க ஜீனியஸ் பாஸ், சூப்பர் டூப்பர் ஜீனியஸ். மியாவ். என்னாச்சு வீர்? வீர், உனக்கு என்னாச்சு? உன்னதான் கேக்குறேன், சொல்லு. வாங்க பாஸ், நாம கிளம்பலாம். என்னாச்சு உனக்கு? வீர், உனக்கு என்னாச்சு? எலனிய யார் தூக்கி போடுறது? திடீர்னு ஏன் இப்படி எல்லாம் நடந்துட்டு இருக்க? உனக்கு என்னாச்சு? நீ எப்பவுமே யாருக்குமே பிரச்சனையே கொடுக்க மாட்டியே. எனக்கே தெரியல, இன்னைக்கு தான் புதுசா நடக்குது. நடந்துக்கிறதுக்கு
இன்ஸ்பெக்டரையும் இங்க பார்த்தேன். அவன் தான் வேற ஏதாவது பண்ணிருக்கான்னு நினைக்கிறேன். வீரோட மைண்ட் இப்ப அவன் கண்ட்ரோல்ல இல்ல. முதல்ல அவனை வீட்டுக்கு கூட்டிட்டு போய் ஆகணும். வீர் இங்க வா. வீர் நினைக்கிறேன் அதனாலதான் அந்த ரோபோட்டை இதால தன்னுடைய கண்ட்ரோலுக்கு கொண்டு வர முடியல. ஆனா அது வேலைய முடிச்சிரும். நீ அத கண்காணிச்சுக்கிட்டே இரு. ஓகே பாஸ், ஓகே. இன்னொரு விஷயம், அது நம்ம லேப் வரைக்கும் வரவே கூடாது. நம்ம ஆளுங்கள்ட்ட சொல்லி அந்த இடத்துக்கு ட்ரக் அனுப்புறேன். அந்த ட்ரக்ல அந்த ரோபோட்டை அடைச்சு இங்க கொண்டு வா. புரிஞ்சதா? ஓகே பாஸ், அப்படியே செஞ்சிடறேன். அந்த இடத்துக்கு அது வந்ததும் பிரேம் சகாயோட ரோபோட் சும்மா பீஸ் பீஸா போயிட போகுது பாஸ். ஒரு தடவை அது என் கண்ட்ரோலுக்கு வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் அது இங்க இருந்து தப்பிக்கவே முடியாது. தாத்தா, வீரை பாத்தீங்களா? அவன் எங்க போறான்னு தெரியவே இல்லையே. ஜின்டு சுல்புல் கூட எங்க போயிருக்காங்கன்னு தெரியல. நான் எங்க தான் இருக்கேன்? என்னாச்சு பாஸ், எதுக்காக இப்படி டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்காரு? மேட் மேக்ஸ் ஏதோ வைரஸால வீரோட மைண்ட தன்னோட கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்துட்டான். வைரஸா? அப்படின்னா என்ன தாத்தா? என்கிட்ட சொல்லுங்க, அந்த வைரஸை நான் துரத்தி விட்டுறேன். அதெல்லாம் உனக்கு புரியாத விஷயம்பா. இப்ப அவனை சரி பண்றதுக்கு என்கிட்ட ஒரே ஒரு வழிதான் இருக்கு. நான் எப்படியாவது இந்த ரோபோவை வீரோட மைண்டுக்குள்ள அனுப்பிட்டேனா இது எல்லாத்தையும் சரியாக்கிடும். வீர் உடம்புக்குள்ள போய் அந்த எதிரியோட போராடுமா? இது கவலை இல்ல, நான் வீரோட ப்ரொஜெக்ஷன் மோட ஆன் பண்ணிட்டேன். இப்ப நாம இந்த ஸ்கிரீன் வழியா எல்லாத்தையுமே பார்க்க முடியும். நான் எங்க இருக்கேன்? ஹலோ, ஹேய், நான் இங்க தான் இருக்கேன். பின்னாடி இருக்கான் பாரு வீர். எப்படி இருக்கு என்னுடைய தாக்குதல்? இப்ப என்ன செய்ய போற ஹீரோ? முடிஞ்சா இதுல இருந்து தப்பிச்சு காட்டு. என்ன ஹீரோ, இந்த அனுபவம் எப்படி இருக்குன்றத நீ சொல்லவே இல்லை. நான் உள்ள போறேன், நான் தான் இப்ப ஏதாவது பண்ணி ஆகணும். இல்ல ஜிண்டு, இது ரெண்டு ரோபோக்கு நடுவுல நடக்கிற சண்டை. அவங்களே சண்டை போட்டுக்கிட்டோம், ஏதாவது ஒண்ணு நிச்சயம் ஜெயிக்கும். சீக்கிரமே ஏதாவது பண்ணுங்களே. சரி, இப்ப நம்ம வீட்டுக்கு போகலாமா? லெட்ஸ் கோ டு த ஹோம். யாஹூ!
இம்லி, அது ஒரு சின்ன ரோபோ. உண்மையான வீர் இங்கே இருக்கான். இப்ப இவனுக்கு எல்லாம் சரியாயிடுச்சு. சரி, அந்த உடஞ்ச பீஸ் எல்லாம் வெளியில எடுத்துருவோம். அப்பதான் பாஸ் சரியாவாரு. சரி, இப்ப நீ போய் உன் ஆட்டத்தை உன் பாஸ் கிட்டயே காட்டு. தாத்தா, நம்ம இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம்? அது ரொம்ப பெரிய கதை. வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் எல்லாத்தையும் சொல்றேன்.